குளச்சல் போர். மறக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டு திரிக்கப்படுகிறது. மார்த்தாண்டவர்ம ஆட்சி காலத்தில் மறவர் படை தலைவராக இருந்த பொன்பாண்டி தேவர் என்பவரை குளச்சல் போரில் வெற்றியை தேடித் தந்தவர். ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக டச்சுப்படை 24 படைப்பிரிவுகளுக்கும் தளபதியான டினலாய் என்பவரை போரில் வென்ற மறவர் படை மாவீரன் பொன்முடி தரித்த பொன்பாண்டி தேவர். கேரள மன்னர்களுக்கு படை உதவி அளித்த திருநெல்வேலி கிழக்கு பகுதி கொண்டையன்கோட்டை மறவர்கள். பொன்பாண்டி தேவர் ஆரம்பத்தில் மதுரை நாயக்க மன்னரின் படைத்தளபதியாக இருந்துள்ளார். கேரளா திருவிதாங்கோடு மன்னன் மார்த்தாண்டவர்மன் அவர்களுக்கு மதுரை நாயக்கர்கள் படைகள் உதவி செய்து வந்தது. எல்லாம் பாதுகாப்பிற்கல்ல, பணத்திற்காக மட்டுமே. நாயக்கர் படைகள் வைத்து கேரளா மன்னர் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர்களுடைய படைகள் உதவிக்கு பணம் செலுத்த முடியாமலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் அந்நியர்களிடம் இருந்து காக்க மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார். அப்போதுதான் திருநெல்வேலியில் இருக்கும் கொண்டையன்கோட்டை மறவர்கள் படையை உதவிக்கு அழைத்தார் மார்த்தாண்டவர்மா. இவர்கள் கேரளா வர்மா மன்னரிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மன்னருக்கும் கேரள நாட்டிற்கும் பாதுகாப்பு அளித்தனர். மறவர் படைகள் உதவிய பிறகே கேரளா மன்னர் மிகவும் நிம்மதி கொண்டு நாட்டு மக்களோடு இருந்துள்ளார். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் இடையே 1739 முதல் 1743 வரை நடைபெற்ற திருவாங்கூர் போர். கேரள பகுதியில் டச்சுக்காரர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இந்த போர். மார்த்தாண்டவர்மா குறுநில அரசுகளை வென்றெடுக்க விரும்பி தேசிங்க நாடு நெடுமங்காடு அரசு மீது மார்த்தாண்டவர்மா போர் தொடுத்ததால் டச்சுக்காரர்களின் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 1740 மார்த்தாண்டவர்மா குளச்சல் பகுதியில் வணிகம் செய்ய பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அனுமதி அளித்துள்ளார். தென்பகுதியில் தனக்கு போட்டியாக பிரெஞ்சுக்காரர்கள் வருவதை விரும்பாத டச்சுக்காரர்கள் உடனடியாக குளச்சல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர். உடனே டச்சு கப்பல்களில் இருந்து கடற்கரையை நோக்கி கடுமையான பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டன. அங்கே கோட்டையும் கட்டினார்கள். திருவிதாங்கூர் அரசுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதே டச்சுக்காரர்களின் நோக்கம். 1741 August 12 அன்று 100 மேற்பட்ட டச்சு படை வீரர்கள் மார்த்தாண்டவர்மாவின் முன்பாக சரணடைந்தனர். குளச்சல் போரின் வெற்றியால் மார்த்தாண்டவர்மாவின் செல்வாக்கு அதிகரித்து தென் கேரளத்தில் வலிமையான மன்னராக உருவெடுத்துள்ளார். அதுவரையிலும் குறுநில மன்னராகவே இருந்துள்ளார். இதன்பின் பெரும் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததற்கு பொன்பாண்டி தேவரே முக்கிய காரணம். நாயர் சமூகத்தினர் மன்னர்களுக்கு முதன்மை படை சேவையை அளிப்பவர்களாகும். தங்களுக்கென தனி கலர்களை கொண்டிருந்த நாயர்கள் யுத்த காலங்களில் நாயர் படையுடன் பிற சமூக வீரர்கள் திரட்டப்படுவது வழக்கம். வேணாட்டில் நாயர் படையினருக்கு அடுத்தபடியாக மறவர் சமூகத்தினரிடமிருந்து அதிகப்படியான வீரர்கள் திரட்டப்பட்டனர். வேணாட்டு மன்னர்கள் நெல்லை சீமையிலிருந்து மறவர் படைகளையும் அவர்களது குதிரைப்படைகளையும் பயன்படுத்தி கொண்டனர். டச்சுக்காரர்களுக்கு குதிரைப்படை பழக்கமில்லாத ஒன்று. இறுதியில் பொன்பாண்டி தேவரின் குதிரைப்படையுடன் மோத முடியாமல் சரணடைந்தனர் டச்சுக்காரர்கள். இதுவே வரலாறு. ஆனால் ஒரு சில சமூகத்தினரால் வரலாறு திரிக்கப்பட்டு பழந்தடிகளை கொண்டு டச்சுக்காரர்களை ஏமாற்றி வெற்றி பெற்றதாக கூறுகின்றனர். குளச்சல் போரில் துப்பாக்கி சத்தமோ பீரங்கி சத்தமோ கேட்கவில்லை என்று கூறுகின்றனர் ஒரு சிலர். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அறிக்கையில் 2 காலம் போர் நடந்ததாகவும் இரு தரப்பினரும் துப்பாக்கி பீராங்கியால் மோதி கொண்டதில் உயிரிழப்பு நேர்ந்ததாகவும் கூறுகின்றனர். தமிழகத்தில் சமீப காலமாக சாதிய பெருமித வரலாறுகளை கட்டமைப்பதில் ஒவ்வொரு சாதியினருக்கும் இடையே பெரும் போட்டிய நிலை வருகிறது. வரலாறை திரிப்பதில் சாதியவாதிகள் காட்டும் முனைப்புகள் வரலாற்றுத் துறையை மலினப்படுத்துகின்றன. நெல்லச்சீமையின் தென்பாண்டி தேவர் ஒரு சுதந்திர போராட்ட மாவீரர். ஆசிய கண்டத்திலே முதல் முறையாக வெற்றி கண்டது இந்த போரில்தான். வெற்றிக்கு நினைவு தூண் எழுப்பி வணங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மாவீரரின் வரலாறு மறைக்கப்படுகிறது.
அவருக்கு கோவிலும் கட்டப்பட்டுள்ளது. அவரது வம்சாவளியினர் இன்றும் பால மார்த்தாண்டபுரத்தில் வாழ்கின்றனர். வரும் ஜூலை 31 அவரை போற்றி வணங்குவோம்.